தீர்த்தக்கரையில் கோயில் அமைக்க வேண்டுமா? அதாவது கோயில் கட்ட வேண்டிய முறையை குறித்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ஆத்மீகமாக ஒதுங்கியுள்ள இந்த விதி வந்து நவீன சாஸ்திர அடிப்படையிலும் பயனுள்ளதாக அயல் நாட்டினர் வந்து புரிஞ்சிருக்காங்க. இதை வந்து பின்பற்றி தான் தீர்த்தக்கரையிலோ நதிக்கரையிலோ கடலோரத்திலோ கோயில் வந்து கட்டணும் அப்படிங்கிறதும், நதிகள் சேரும் இடத்துல மலையடிவாரத்தில் குன்றுகளில் கோயில் அமைக்கலாம் அப்படிங்கிறதும், காடுகள்லையும் கிராமத்தில் உள்ள சிறுகாடுகள்லையும் சன்னியாசிகள் ஆசிரமத்திலையும் மக்கள் வசிக்கும் கிராமங்கள்லையும் தலைநகரத்திலும் பட்டணங்கள்லையும் ஐஸ்வர்யம் நிறைந்த பிற இடங்கள்லையும் மேற்பார்வையில் கோவில்கள் வந்து அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க.